நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல். லூக்கா 4:13-30. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய செய்தி சுற்றிலும் இருக்கிற நாடெங்கும் பரவியது. அவர்களுடைய ஜபாலயங்களில் அவர் போதித்தார். எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் நுழைந்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் ஆகமத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியோருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் கைதிகளுக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் பிரகடனம் செய்யவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக ஆண்டை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி வேலைக்காரரிடத்தில் கொடுத்து அமர்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள அனைவருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேச துவங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த தேவ வசனம் இந்நாளில் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து வியப்படைந்து, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உம்மால் செய்யப்பட்ட செயல்கள் எவைகளோ அவைகளை உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று என்னிடம் சொல்லுவீர்கள் என்பது உறுதி. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 ஆண்டும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு நாடெங்கும் மிகுந்த பஞ்சம் நிலவிய பொழுது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். என்றாலும் எலியா சாரபத் ஊரில் இருந்த ஒரு விதவியின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறொருவனிடமும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக தொழுநோயாளிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் தூய்மையாக்கப்படவில்லை என்றார். ஜெபாலயத்தில் இருந்த அனைவரும் இவைகளை கேட்டபொழுது சினமடைந்து எழுந்திருந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார்.